விட்டுட்டு நீங்க வெறும் சீன் போட்டீங்க, போட்டோ போட்டீங்க, அங்க போட்டீங்க, ஃபேமிலி போட்டோ போட்டீங்க, கொம்பு வந்துட்டு போனாடா அப்படிங்கிற மாதிரி தொட நடிகைகளும் செம்பரியாடி கூட்டத்துக்கு கிடையாது. அவங்க மேலதான் முள்ளெல்லாம் குத்தும். சொந்தக்காரன், சொக்காரன், அம்மா அப்பா யாருமே மதுரை செமினாருக்கு வரவங்க எல்லாம் தெளிவா சொல்லிடுறேன், யார் வரக்கூடாதுன்னு சொல்றேன். மதுரை செமினாருக்கு வரவங்கலாம் ரொம்ப தெளிவாங்க, வாழ்க்கை வந்து ரொம்ப குறை. நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் யாருக்கும் தெரிய போறது இல்லை. இப்பவுமே எவனுக்கும் தெரியாது, ஏன்னா நம்ம தான் சோசியல் மீடியால வரதே கிடையாது. இருக்கிட தெரியாம போயிடா அப்படின்னு இருக்கீங்களா? உங்களுக்கு மதுரை செமினார் கிடையாது, வராதிங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எவனுக்கும் தெரியாது, பிறந்துட்டு இருக்கும்போது எவனுக்கும் தெரியாது. உங்களை சுத்தி சொங்காரன் சொக்காரன் கூட படிச்சவன் 4 பேர் 15 பேருக்கு தெரியும், வேறவனுக்கு தெரியாது. செத்ததுக்கு அப்புறம் இவனுக்கு தெரியப்பட கிடையாது. வீட்டுக்காரன் சொந்தக்காரன் சொத்தக்காரன் எல்லாம் 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவான். இருக்கிற வரைக்கும் சிங்கம் மாதிரி வாழ்றீங்களா? சோசியல் மீடியால எல்லாம் உங்களோட முத்திரையை பதிக்கிங்களா? இல்லாட தொட நடிங்க மாதிரி இருக்கிடம் தெரியாம காணாம போறீங்களா? வாழ்ந்த அடையெல்லாம் தெரியாம போறீங்களா? இருக்கடெல்லாம் சிங்கம் கொம்ப வந்துட்டு போனாடா என்னப்படாது கொங்கி கொம்ப வந்துட்டு போனாடா அப்படிங்கிற மாதிரி அங்கங்க நீங்க நின்ன இடத்த காட்டு போறீங்களா? மதுரை செமினார் யார் வேணும் தெரியுதா? தொட நடிகைகளும் செம்பரியாடி கூட்டத்துக்கு கிடையாது மதுரை செமினார். அப்பப்படுத்து சொன்ன மாதிரி இருக்கடம் தெரியாம போய் சேர்ந்தா வராதிங்கடா. நம்ம கூட்டம் எம்எம்ஜெல்லாம் உங்களுக்காக கிடையாது. எவ்வளோ இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு டிஸ்கஷனில் இருந்தோம், அப்போது நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? செத்த மேடம் எல்லோருக்கும் வந்துட்டுருக்கோம். நான் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் எம்எம்ஜெல வந்துருக்கீங்களா, பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லா அம்மா அப்பாவும் அம்மா எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். எம்எம்ஜியில் வந்தீங்கன்னா குழந்தை குட்டி எல்லாத்தையும் மறந்துடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு கோலு வந்து எம்எம்ஜி, உங்களோட தியாகம் மக்களை கொண்டு போய் சேர்க்கறது. பணம் கிடையாது, அதுதான், அது கூட பணம் கிடைக்கும், அதுதான் உங்களோட மெயின் கோலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. நான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணும்போது ஒரு நாள் 5 நாளைக்கு 7 நாள் ட்ரைனிங் கொடுத்தா 5000 ஏதோ தரணும். அந்த மாதிரி நான் இருந்த வாழ்க்கைக்கும் சொத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்த நேரமும் எனக்கு அவங்க அலவன்ஸ் கொடுத்த அந்த பணமும் நான் செஞ்ச ட்ரைனிங்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ட்ரைனிங் அந்த லெவலில் கொடுப்பேன், ரவ்வும் பவுலும் என் நாடி நரம்பு எல்லாமே ட்ரைனிங் தான். எல்லாரும் எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது அந்த கோடி என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு அந்த ட்ரைனிங் மட்டும்தான் வெறி இருந்துச்சு, ட்ரைனிங் மட்டும்தான் அந்த விஷயம் கொண்டு போய் சேர்க்கறது ட்ரான் பண்ணுறது. அது அப்படி மாறி 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 இங்கே வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லாத நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் பிறகு உங்களுக்கு எல்லாமே நடக்கும். எம்எம்ஜிலையும் சோஷியல் மீடியாலையும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணோம், ட்ரைனிங் எங்கள் கூட ட்ராவல் பண்ண ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க. ஊர்லலாம் வேல்முருகெலாம் நல்ல பழக்கம், ஊர்லலாம் வந்து வேலியெலாம் இருக்கும், முள்ளெலாம் இருக்கும். அந்த முள் வழியாக நடந்து போகும்போது அந்த முள் வழியாக யார் முதல்ல நடந்து போகிறாங்களோ அவங்களோட அவங்க மேலே தான் முள்ளெலாம் குத்தும். சரியா, கீழே பாதை வந்து முள் முள்ளாக குத்தும், அந்த பாதை குத்தும், விலகிட்டு அப்படி போவோம். பின்னாடி வரவங்க கொஞ்சம் ஈஸியாக வந்துடுவாங்க, எந்த குப்பு இங்கே இடிக்கும் உங்கள் குப்பை இடிக்கும் பார்த்துவா பார்த்துவான்னு சொல்லிட்டு போவோம். மின்னல் ஒன்று தான் குத்தும், முள்ளெல்லாம் கிழிச்சு விடும். நீங்கள் ஆரம்பிக்க போகிற பாதை அப்படி, நீங்கள் போகிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பாதை அப்படியாப்பட்ட பாதை முள்ளு. என்னாகும், சொந்தக்காரன் சொக்காரன் அம்மா அப்பா யாருமே இந்த தொழில் பண்ணதில்லை, நீங்கள் தான் முத முதல்ல பண்ண போகிறீங்க. உங்களுக்கு விழுற ஒவ்வொரு வெட்டும் அருவா குத்து கிளி கேவலம் எல்லாம் நீங்கள் தான் போடுவீங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கூட்டம் ஆரம்பிச்சு வரும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு. அதுக்கெல்லாம் ரெடியாக இருங்க, நீங்கள் பண்ண போகிற ட்ரைனிங் அதான்.
இதுல ஜெயிக்க முடியாத போதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அதாவது ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்குள்ள வெறி, அந்த தேடுதல், அதுக்காக நீங்க கொடுக்குற சின்சியாரிட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், குட். ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியாது, யார்கிட்ட படிக்கணும் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாதுன்னா அது படிச்சுக்கலாம். ஆனா அந்த வெறி, அந்த நோக்கம், அந்த தெளிவு, அந்த சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து எல்லாரோடும் பேசியிருந்தேன், நீங்கள் எல்லாரும் ட்ரைனிங் கொடுக்குறது சரி, என்ன பண்ணாலும் சரி, எம்எம்ஜியில் ஜாயின் பண்ணிட்டாங்க, பட் அவங்களுக்கு ரிசல்ட் வரலனா அதுக்கு நூற்றுக்கு நூறு நீங்கள் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு, எல்லாரும் பொறுப்பு. ஏன்னா அவங்க வந்து ஏதோ நம்பி, எம்எம்ஜியை நம்பி வந்திருக்காங்க, வந்தால் படித்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீ எந்த நொண்டிசாகவும் சொல்ல முடியாது. அவன் ட்ரைனிங் வரல, அவன் படிக்கல, ஹோம்ஒர்க் அனுப்பல, குரூப்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, எதுவும் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு நூற்றுக்கு நூறு நம்ம தான் பொறுப்பு. அவங்க ஹோம்ஒர்க் அனுப்பலன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு பேசலன்னு அர்த்தம். அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அவங்கள என்கேஜிங்காக வைக்கத்தலன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, அவங்களை சேலஞ்ச் என்ன, அதை புரிஞ்சு வச்சுட்டு அவங்களை எடுத்து கொண்டு வரதில்ல. அல்டிமேட்லி உள்ள சேர்ந்துட்டாங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுக்குறது, அவங்கள ஜெயிக்கிற வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது ஒவ்வொரு ட்ரைனர்ஸோட கடமை. நான் நிறைய வீடியோஸ்ல வாய் கிளியே பேசுவேன், இவங்க இவங்க அஞ்சு தடவை சம்பாதிச்சாங்க, அவங்க பத்து தடவை சம்பாதிச்சாங்க, ஆனா நிறைய பேர் சம்பாதிக்காம இன்னும் சுத்திட்டு இருக்காங்க. ஏன் கவலை எல்லாம் அவங்கள நோக்கி இருக்கும். ப்ராஸ்பெக்டும் சரி, நம்ம டவுன்லைன் சரி, யாரும் நம்மளை நம்பி சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு நூற்றுக்கு நூறு முழுக்க முழுக்க அவங்க தான் பொறுப்பு. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதும் படிக்க வைக்கிறதும் நம்மளோட கடமை. சோசியல் மீடியாவில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் வெறும் சீன் போட்டிங்க, ஃபோட்டோ போட்டிங்க, அங்கே போட்டிங்க, ஃபேமிலி ஃபோட்டோ போட்டிங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சரியா, மதுரை செமினாருக்கு வரவங்கெல்லாம் அங்கே எங்கள் ஏரியா பக்கம் வந்துடாத ரத்த காட்டேரி ஓடும்னு சொல்லுவாங்க, தெரியும், அங்கே ரத்த கார் ஓடும். அந்த மாதிரி ரியலாக சோசியல் மீடியாவில் என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் இருக்கணும், அதுக்குன்னு நெஞ்சில் மஞ்சாச்சோறு வேணும், நிறைய தைரியம் வேணும், பயந்தங்களுக்கெல்லாம் வந்துடாதீங்க. அப்போ சொல்லுவோம், அத்தை சொல்லுவோம், அவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் வராதிங்க. அதை தவிர இன்னும் நம்ம ஸ்டேஞ்சஸ் பற்றி பேசுவோம். நிறைய பேர் ஸ்டார்டிங் ட்ரபிள், வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது, மழை நேரத்தில் பேட்டரி போயிட்டு அது போயிட்டு ஸ்டார்ட்டே ஆகாது. ஸ்டேஞ்சர்கிட்ட எப்படி பேசணும், லீட்ஸ் எப்படி கொண்டு வரணும், உலகத்தை சாதிச்சவங்க ஸ்டேஞ்சஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது லைவாக நம்ம படிப்போங்க. 30-30 க்ளோசிங் ஷார்ட் அப் பண்ணுவோம். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ஓப்பன் சேலஞ்ச் மதுரையில். உங்களுக்கு என்ன, ஏன் நெட்டம் பண்ணி ஜாயின் பண்ண மாட்டேங்க சொல்லுங்கள், ஜாயின் பண்ண நான் வைக்கிறேன். ஓகே, ஓப்பன் சேலஞ்ச் எல்லாம் ரெடி மதுரைக்கு.